வணக்கம் நண்பர்களே, பனையேறி குறும்படம் உலக லெவல்ல முதலிடத்து பிடிச்சு இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நண்பர், மதுரையை சேர்ந்த ஒரு நண்பர், சமூக ஆர்வலர் அசோக் குமார் எங்களை படத்தை பார்த்துட்டு போன்ல பேசினாங்க. கண்டிப்பா சரவணா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னாங்க. ரெண்டு நாளைக்கு மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். உண்மைக்கும் ரொம்ப ஒரு பாசமான நபர், மதுரையை சேர்ந்த சமூக ஆர்வலர் அசோக் குமார் மற்றும் ஜேசுராஜன் ரெண்டு பேருமே ஒரு ரொம்ப ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க எனக்கு நான் அவங்களை விட்டு பிரியும் போது இந்த பரிசை தந்தாங்க. இந்த பரிசு தான் இந்த வீட்டில் வந்து நம்ம திருஷ்டிக்கு அழகுக்கு தொங்க போடக்கூடிய ஒரு பொம்மை. சூப்பராக இருந்துச்சு. சின்ன நம்ம கைப்பாடு வேலை. அவங்க வந்து இந்த பொருளெல்லாம் செஞ்சு விற்கிறது கிடையாது, இருக்கும் பரிசுகளாக கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூல் பிள்ளைகள் எதாவது பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது, வேற அது யார் கலெக்டரே வந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துட்டாலும் இந்த மாதிரி பொருளை தான் அவங்க வந்து பரிசாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது இது என்னென்ன இதில் செஞ்சுப்பாங்க, அருமையாக செஞ்சுருப்பாங்க. இது வந்து நிறையா பயிற்சிலாம் கொடுத்துட்ருக்காங்களாம். சின்ன பிள்ளைங்க வளரும் தலைமுறைகளுக்கு பயிற்சிலாம் கொடுக்குறாங்க. இதில் எப்படி எப்படி செய்யலாம், பொம்மை செய்யலாம், பிள்ளையார் செய்யலாம், கிறிஸ்மஸ் தாத்தா செய்யலாம், நிறைய வெரைட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த பொம்மையை தந்துருந்தாங்க. இது வந்து பனங்கொட்டையில் செய்யக்கூடியது. பனங்கொட்டை நம்ம தவுனு சாப்பிட்ருப்போம், தவுனு சாப்பிட்டு வெட்டி தூர போட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு பனங்கொட்டையில் அழகாக பாருங்கள், நல்ல வேலைப்பாடோட பண்ணியிருக்காங்க. இது வந்து அவர் சொன்னது கடைசியாக என்கிட்ட சொல்லி தந்தது என்னென்னா, ஏன்னா இது வந்து வீட்டில் மாட்டுங்க, அழகுக்கு அழகு இருக்கும். உங்களுக்கு என்னைக்கு இது வேண்டாம் அப்படின்னு தோணுதோ பரன்ல எங்கேயும் போட்டு தூக்கி வச்சிடாதீங்க. அண்ணன் தந்துட்டான்னு சொல்லி உங்களுக்கு என்னைக்கு வேண்டாம்னு தோணுதோ அன்னைக்கு தண்ணி உள்ள இடத்துல வீசிடுங்க. இல்லைன்னா தண்ணி இல்லாத இடத்துல கூட வீசிடுங்க. தண்ணி இல்லாத இடத்துல வீசினா ரெண்டு வருஷத்தில் இது மரமாக முளைச்சி வரும். அவ்வளோ சக்தி உள்ளது பனை மரம். அதனால் அது வேஸ்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் அழகுக்கு அழகு சேருங்க, இல்லைன்னா தூக்கி தூர வீசிடுங்க. ஒரு தண்ணி உள்ள இடத்துல தண்ணியில் எந்த இடத்துல வீசிடுங்க, தூக்கி ஒழிச்சு வச்சிடாண்டா. அவ்வளோக்குள்ள பனை மரம் ஒரு வீரியமான மரம், அதை பார்த்துக்கிடுங்க, நீங்கள் அப்படி செய்யுங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. யாருக்கு உங்கள் யாருக்குமே பணம் கொட்ட கையில் கிடச்சின்னா கண்டிப்பாக ஒரு தண்ணி உள்ள இடத்துலையோ பண்ணுங்க. ஏன்னா தண்ணி இல்லாத இடத்துல கூட வளரக்கூடிய சக்தி உள்ளது தான் பனை மரம். பண்ணுங்க சரியா. ஒரு நல்ல இது, ஒரு நல்ல திட்டம். இந்த இது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். நன்றி.